பதினாலு நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். என்று நாம் பார்க்க போவது காலவரையறை சட்டம் 1963 பிரிவு 1. இந்த சட்டம் மத்திய அரசு பதிவேட்டின் மூலம் தெரியப்படுத்தியவுடன் இந்தியா முழுமைக்கும் அமல்படுத்தப்படும். பிரிவு 2. விண்ணப்பதாரர் என்றால் மனுதாரர் அல்லது அவரது உரிமை பெற்றவர் அல்லது அவரது சொத்தை நிர்வகிப்பவர் அல்லது அவரது பிரதிநிதி. விண்ணப்பம் முழுவையும் உள்ளடக்கும். மாற்றுச்சீட்டு, குண்டி மற்றும் காசோலை உள்ளடக்கம். முறி பாண்ட் என்பது ஒரு நிகழ்வு நடைபெறும் போதோ அல்லது நடைபெறாத போதோ பணம் கொடுப்பதாக கூறும் முறையாகும். பிரதிவாதி என்பது யாரிடமிருந்து கடன்பாட்டை பெறுகிறாரோ அல்லது யாருடைய சொத்தை நிர்வகிக்கிறாரோ அல்லது யாரின் பிரதிநிதியாக செயல்படுகிறாரோ அனைவரையும் உள்ளடக்கும். ஒப்பந்தத்தின் மூலமாக வரும் உரிமையை தவிர அனைத்தும் தூய்ப்புரிமை. இந்தியா மற்றும் அதன் ஆளுகைக்குட்பட்ட நாடுகளை தவிர அனைத்து நாடுகளும் வெளிநாடுகளாகும். நன்னம்பிக்கை என்பது தகுந்த கவனத்துடன் செய்த செயல். வாதி என்பவர் யாரிடமிருந்து வழக்கு தொடுக்கும் உரிமை பெறப்பட்டதோ அல்லது யாருடைய சொத்தை ஒருவர் நிர்வகிக்கிறாரோ அல்லது யாருடைய பிரதிநிதியாக செயல்படுகிறாரோ அனைவரையும் உள்ளடக்கும். காலவரையறை என்பது நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு. வாக்குறுதி சீட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட நேரத்திலோ அல்லது கேட்கும் போதோ அல்லது பார்வையின் போதோ மற்றொரு நபருக்கு கொடுப்பதாக கூறும் வாக்குறுதி. வழக்கு என்பது மேல்முறையீடு மற்றும் விண்ணப்பத்தை உள்ளடக்கியது. பொல்லாங்கு குற்றம் டார்ட் என்பது உரிமையில் தவறாகும். ஆனால் நம்பிக்கை துரோகம் மற்றும் ஒப்பந்த மீறலை இது உள்ளடக்காது. அறங்காவலர் என்பது இரவல் பெயர் கொடுப்பவர். பினாமி அடமானத்தை மீட்ட பின்னரும் அனுபவத்தில் இருக்கும் கடன் கொடுத்தவர். உரிமையின்றி தவறான அனுபவத்தில் இருக்கும் நபர் ஆகியோரை உள்ளடக்காது. பிரிவு 3. பிரிவு 4 இருபத்தி 24 உட்பட்ட உரிய காலத்தில் தாக்கல் செய்யப்படாத வழக்கு, மேல்முறையீடு மற்றும் விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்படும். வாதுரை தகுந்த அலுவலரிடம் தாக்கல் செய்யப்படும் போது, வரியவர் விண்ணப்பம் அனுமதி கோரி தாக்கல் செய்யப்படும் போது, கோரிக்கை முதன்முறையாக நிறுவனத்தை மூடியதால் ஏற்பட்ட கோரிக்கையை தீர்ப்பவரிடம் அபிஷியல் லிக்விடேட்டர் சமர்ப்பிக்கும் போது தாக்கல் செய்ததாக கருதப்படும். சரியீடு செட் ஆஃப் அல்லது எதிரீடு கவுண்டர் கிளைம் என்பது தனி வழக்காகும். சரியீடு எந்த வழக்கில் கோருகிறோமோ அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நாளில் தாக்கல் செய்ததாக கருதப்படும். எதிரீடு என்பது கோரும்போது தாக்கல் செய்ததாக கருதப்படும். இயக்க அறிவிப்பு விண்ணப்பம் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் உயர்நீதிமன்றத்தின் தகுந்த அலுவலரிடம் கொடுக்கும் போது தாக்கல் செய்ததாக கருதப்படும். பிரிவு 4. காலவரையறை முடியும் நாள் நீதிமன்றம் மூடியிருந்தால் அடுத்து செயல்படும் நாளில் தாக்கல் செய்யலாம். ஒரு நாளின் வேலை நேரத்தின் ஒரு சில மணி நேரம் நீதிமன்றம் மூடினாலும் முழுவதுமாக மூடியதாக கருத வேண்டும். பிரிவு 5. மேல்முறையீடோ அல்லது விண்ணப்பத்திற்கோ உரிமையில் நடைமுறை சட்டம் கட்டளை முறை 21 கீழ் தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பம் நீங்களாக தகுந்த காரணங்களுக்காக வரையறை நீட்டிக்கப்படலாம். விண்ணப்பதாரர் அல்லது மேல்முறையீட்டாளர் உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அல்லது தீர்ப்பை தவறாக புரிந்து கொண்டதால் ஏற்படும் தாமதம் தகுந்த காரணமாகும். பிரிவு 6. பின்வரும் நபர்கள் அல்லது சூழ்நிலைகளில் வழக்கு அல்லது ஆணை நிறைவேற்றும் மனுவை தாக்கல் செய்யலாம். இளம்படியார் அல்லது பித்து பிடித்தவர் அல்லது முட்டாள் ஆகியோர் தகுதியின்மை நீங்கிய பின், ஒரே சமயத்தில் இரண்டு தகுதியின்மை அல்லது ஒன்றின் பின் ஒன்றாக தகுதியின்மை இருந்தால் இரண்டும் தீர்ந்த பின், மரணம் வரை தகுதியின்மை தொடர்ந்தால் மரணத்திற்கு பின் சட்டவாரிசு, சட்டவாரிசுக்கு தகுதியின்மை இருந்தால் பிரிவு 6(1) மற்றும் 6(2) பொருந்தும். தகுதியின்மை தீர்ந்த பின் ஆனால் கால வரையறைக்குள் ஒருவர் இருந்தால் அந்த கால வரையறைக்குள் அவரது சட்டவாரிசு கருவும் இளம்படியார் ஆகும். பிரிவு 7. கூட்டாக பலர் வழக்கோ அல்லது ஆணை நிறைவேற்றும் மனு தாக்கல் செய்யும் சூழ்நிலை இருப்பின் அதில் ஒருவர் தகுதியின்மை அடைந்தால் அவரின் சம்மதமின்றி வழக்கு அல்லது ஆணை நிறைவேற்றும் மனு தாக்கல் செய்ய முடியும் என்றால் கால வரையறை அனைவருக்கும் எதிராக தொடங்கிவிடும். இந்த பிரிவு அசையா சொத்து உட்பட அனைத்து கடன்பாடுகளுக்கு எதிராகவும் பொருந்தும். மிதாட்சரா சட்டத்தின் கீழ் ஒரு மிந்து கூட்டு குடும்பத்தின் சொத்தை நிர்வகிக்கும் மேலாளர் அந்த குடும்பத்தின் நபர்களுடன் சம்மதம் பெற தேவையில்லை. பிரிவு 8. பிரிவு 6 மற்றும் பிரிவு 7 முன்வாங்குரிமை ப்ரீஎம்டிவ் ரைட் நிறைவேற்றத்திற்கு பொருந்தாது மற்றும் தகுதியின்மை நீக்கியதிலிருந்தோ அல்லது தகுதியின்மை உள்ளவரின் மரணத்திற்கு பின் 3 வருடத்திற்கு மேல் கால வரையை நீட்டிக்காது. பிரிவு 9. ஒருமுறை கால வரையறையை தொடங்கிவிட்டால் அது மற்ற எந்த தகுதியின்மையின் அடிப்படையிலும் நிற்காது. ஆனால் கடன் கொடுத்தவரின் சொத்தை கடன் பெற்றவர் நிர்வகிக்கும் வரை கடன் திரும்ப பெறுவதற்குண்டான வழக்கு தொடர்வதற்குரிய கால வரையறை நிறுத்தி வைக்கப்படும். பிரிவு 10. அறங்காவலர் அல்லது அவரது பிரதிநிதி அல்லது அவரது உரிமை மாற்று மறுபயனின்றி கொடுக்க வேண்டும் ஆகியவற்றுக்கு எதிராக வழக்கு தொடுக்க எந்த கால வரையறையும் இல்லை. இந்து, இஸ்லாமிய மற்றும் புத்த மதத்தின் அறக்கட்டளை நிர்வகிப்பவர் அறங்காவலர் ஆவார். பிரிவு 11. காலவரையறை சட்டத்தின் அதிகார எல்லைக்குட்பட்ட இடத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுமானால் இந்த சட்டம் வெளிநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தையும் கட்டுப்படுத்தும். வெளிநாட்டு சட்டத்தின் காலவரையறை பின்வரும் சூழ்நிலையில் வழக்கில் எதிர்வாதமாக வைக்கப்படலாம். வெளிநாட்டின் சட்டத்தின் காலவரையறையின் கீழ் ஒப்பந்தமே காலாவதியாக இருந்தால், வெளிநாட்டு சட்டம் ஒப்பந்தத்திற்கு குறிப்பிடும் காலவரையறையின் போது ஒப்பந்தத்தின் அனைத்து நபர்களின் உறவிடமும் வெளிநாடாக இருக்கும் பட்சத்தில். பிரிவு 12. காலவரையறை தொடங்கும் நாள் விளக்கப்படும். தீர்ப்பின் நாள் மற்றும் தீர்ப்பு நகல் பெற தேவையான நாட்கள் விளக்கப்படும். தீர்ப்பின் நகல் பெற விண்ணப்பம் தாக்கல் செய்யும் நாளுக்கு முன்பாக நீதிமன்றம் தீர்ப்பை தயார் செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் விளக்கப்படாது. பிரிவு 13. நன்னம்பிக்கையின் அடிப்படையில் தாக்கல் செய்த வரியவர் முன் நிராகரிக்கப்பட்டால் அந்த வழக்கு காலம் விளக்கப்படும் மற்றும் வரியவர் தீர்ப்பின் அடிப்படையில் செலுத்தும் வழக்கு கட்டணம் முதல் சந்தர்ப்பத்திலேயே கட்டியதாக கணக்கிடப்படும். பிரிவு 14. உண்மையான நம்பிக்கையுடன் வேறு அதிகார எல்லைக்குட்பட்ட நீதிமன்றத்தில் தவறுதலாக வழக்கு அல்லது விண்ணப்பம் ஒரே நபருக்கு எதிராக ஒரே வழக்கு மூலத்திற்கு தாக்கல் செய்யப்படுமானால் அந்த வழக்கு நடக்கும் காலம் விளக்கப்படும். புது வழக்கு கட்டளை முறை 23 விதி 2 உரிமையில் நடைமுறை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்தால் பழைய வழக்கின் காலம் விளக்கப்படும். பழைய வழக்கு தாக்கல் செய்த நாள் மற்றும் முடிவடைந்த நாள் விளக்கப்படும். வாதி அல்லது விண்ணப்பதாரர் ஒரு மேல்முறையீட்டை எதிர்த்தால் மேல்முறையீட்டை நடத்தியதாக கருத வேண்டும். தவறான நபர்களை சேர்ப்பது மற்றும் தவறான வழக்கு மூலம் ஆகிய காரணங்கள் தவறான அதிகார வரம்பிற்கு சமமாகும்.
பிரிவு 15 வழக்கு அல்லது தீர்ப்பு நிறைவேற்ற மனு தாக்கல் செய்வதை தடுத்து உறுத்து கட்டளை வழங்கியிருந்தால் உறுத்து கட்டளை வழங்கிய நாள் முதல் ஒற்றி வைக்கப்படும் நாள் வரை அனைத்து காலமும் விளக்கப்படும் அறிவிப்பு வழங்கிய காலம் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து வழக்கு தொடர அனுமதி பெறும் காலம் அனைத்தும் விளக்கப்படும் அரசாங்கத்திடம் விண்ணப்பித்த தேதி மற்றும் அனுமதி பெற்ற தேதி ஆகியவையும் விளக்கப்படும் நிறைவேற்ற தீர்ப்பாணையில் சொத்து பேணுனர் அல்லது மூடி நிறுவனத்தினால் ஏற்பட்ட கோரிக்கையை தீர்ப்பவர் லிக்விடேட்டர் நியமிக்கப்பட்டால் அந்த வழக்கு தாக்கல் செய்த நாளிலிருந்தும் இவர்களை நியமனம் செய்த நாளுடன் கூடுதலாக 3 மாதங்களும் விளக்கப்படும் ஆணை நிறைவேற்ற தீர்ப்பாணையின் அடிப்படையில் விற்கப்பட்ட ஒரு சொத்தின் அனுபவம் கோரி வழக்கு தாக்கல் செய்யும் போது அந்த விற்பனை ரத்து செய்ய தொடுக்கப்பட்ட வழக்கின் காலம் விளக்கப்படும் பிரதிவாதி இந்தியாவில் இல்லாத காலம் தள்ளி வைக்கப்படும் பிரிவு 16 வழக்கு தாக்கல் செய்யும் உரிமை ஒருவரின் மரணத்திற்கு பின்பு வருமாயின் அவரது சட்டவாரிசு அந்த வழக்கை தாக்கல் செய்ய தகுதியாகும் காலம் விளக்கப்படும் ஒரு நபரின் மரணத்திற்கு பிறகு அல்லது மரணத்தின் காரணமாக அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யும் உரிமை வந்தது என்றால் அவரது சட்டவாரிசு அந்த வழக்கை எதிர்கொள்ளும் நிலையை அடையும் காலம் விளக்கப்படும் பிரிவு 16(1) மற்றும் 16(2) முன்வாங்குரிமை வழக்கு அல்லது பரம்பரை சொத்திற்கு அல்லது உரிமையை கோரும் வழக்கு ஆகியவற்றுக்கு பொருந்தாது பிரிவு 17 வாதி கவனமாக இருந்தும் கூட மோசடி மற்றும் தவறு அல்லது ஆவணத்தை மறத்தல் ஆகிய காரணங்களால் வழக்கு தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் இவற்றை அறியும் வரை அல்லது ஆவணத்தை பெறும் வரை உள்ள காலம் விளக்கப்படும் ஆனால் இந்த பிரிவு மீளப் பிறகு வழக்கிற்கோ ரெக்கவரி சூட் காப்பு பொருள் சார்ஜ் செயலுறுத்தல் வழக்கிற்கோ அல்லது மோசடி தவறு மறைத்து வைத்த ஆவணங்கள் குறித்து அறியாமல் மேலும் அதில் பங்கு பெறாத ஒரு நபர் சொத்தை பரிமாற்றம் செய்திருந்தால் இந்த பிரிவு பொருந்தாது கடன் பெற்றவர் நிறைவேற்று ஆணையை மோசடி அல்லது பலம் கொண்டு தடுத்தால் அது நடந்த ஒரு வருடத்திற்குள்ளாக நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்து மோசடி அல்லது பலம் கொண்டு தடுத்த காலத்தில் விளக்க கோரலாம் பிரிவு 18 வழக்கு அல்லது விண்ணப்பம் தாக்கல் செய்ய கொடுத்துள்ள கால வரையறை முன்பாக எழுத்துப்பூர்வ ஒப்புகை வழங்கிவிட்டால் ஒப்புகை வழங்கிய நாளிலிருந்து புது வரையறை தொடங்கிவிடும் இந்திய சாட்சிய சட்டம் 1872 உட்பட்டு ஒப்புகை தேதி குறித்து மட்டும் வாய்மொழி சாட்சியம் வழங்கலாம் உள்ளடக்கம் குறித்தல்ல ஒப்புகை உரிமை சொத்து செயல்படும் நேரம் பணம் கொடுக்க மறுப்பு வேறு நபரை குறித்திருந்தாலும் ஒப்புகை செல்லும் ஒப்பிடப்பட்டது என்றால் அந்த நபரோ அல்லது அவரது முகவரோ கையெழுத்திட்டது ஆணை நிறைவேற்ற மனு ஒரு சொத்தோ அல்லது உரிமை சம்பந்தமான மனுவாக கருதப்படாது பிரிவு 19 கால வரையறை முடிவதற்கு முன்பாக கடனுக்காக அல்லது மரபுரிமை பெயருக்காக லெகசி பணம் செலுத்தினால் அந்த நாள் முதல் புதிய கால வரையறை தொடங்கும் 1/1/1928 பிறகு கொடுக்கப்படும் அனைத்து ஒப்புகையும் பணம் செலுத்துபவரின் கையெழுத்தில் கையொப்பத்துடன் இருக்க வேண்டும் அடமான நிலத்தில் இருந்து கொண்டு வாடகை மற்றும் உற்பத்தி பொருட்களை அடமானம் பெற்றவர் பெற்றுக்கொண்டிருந்தால் அதுவும் பணம் செலுத்துவதாகும் நீதிமன்ற ஆணையின் கீழ் கொடுக்கப்படும் பணம் கடன் அல்ல பிரிவு 20 தகுதியின்மையுடைய நபரின் சட்ட ரீதியான பாதுகாவலர் அல்லது குழு அல்லது மேலாளர் அல்லது அவர்கள் நியமித்த முகவர் அனைவரும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அவர் பல நபர்கள் கூட்டாக செய்யும் செயலுக்காக ஒரு நபர் அல்லது அவர்களது முகவர் ஒப்புகை அளித்தாலோ அல்லது பணம் செலுத்தினாலோ அது மற்றவர்களை கட்டுப்படுத்தாது உட்கடை முகவாண்மை கோட்பாட்டை இந்த பிரிவு ஏற்காது இந்த சட்டத்தின் கீழ் ஒரு சொத்தை நிர்வகிக்கும் நபர் கொடுக்கும் ஒப்புகை அல்லது செலுத்தும் பணம் கடன்பாட்டை திரும்ப பெறும் ரிவர்ஷனர் நபரையும் கட்டுப்படுத்தும் இந்து கூட்டு குடும்ப செலவிற்காக பெற்ற கடன்பாட்டிற்காக அந்த குடும்பத்தின் மேலாளர் கொடுத்த ஒப்புகை அல்லது செலுத்தும் பணம் அந்த குடும்பத்தையே கட்டுப்படுத்தும் பிரிவு 21 வாதி அல்லது பிரதிவாதி நன்னம்பிக்கையின் அடிப்படையில் வழக்கில் விடுபட்டால் அவர்களை வழக்கில் சேர்த்த நாளுக்கு முன்பாகவே சேர்த்ததாக கருதலாம் ஒப்படைப்பின் அடிப்படையிலோ அல்லது படிமுறை வருகை காரணமாக சேர்க்கப்படும் அல்லது மாற்றப்படும் வாதி மற்றும் பிரதிவாதிக்கு பிரிவு 21 உட்பிரிவு 1 பொருந்தாது பிரிவு 22 ஒவ்வொரு அத்துமீறல் மற்றும் பொல்லாங்குற்றத்தின் போதும் புது கால வரையறை தொடங்கும் பிரிவு 23 பொதுவாக வழக்கு மூலம் இல்லாத ஒரு செயலுக்கு விசேஷ பாதிப்பு ஏற்படும் போது கோரும் நஷ்டஈடு வழக்கிற்கு கால வரையறை பாதிப்பேற்பட்ட நாளிலிருந்து தொடங்கும் பிரிவு 24 முறையாவணம் ஆங்கில நாட்காட்டியின்படி உருவாக்கப்படும் பிரிவு 25 தனியார் இடத்தில் 20 வருடம் அரசாங்க இடத்தில் 30 வருடம் தடையின்றி அனுபவித்தால் வசதியுரிமை ஈஸ்மெண்ட் பூர்ணமானதாகிவிடும் 20 அல்லது 30 வருடம் கழிந்த பின் 2 வருடத்திற்குள் விளம்புகை பரிகாரம் கோர வேண்டும் வசதியுரிமை தொடர்ந்து 1 வருடம் தடை செய்யப்பட்டால் அல்லது தடை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வசதியுரிமைக்கு அது தடையாகும் பிரிவு 26 ஒரு சொத்தை வாழ்வுரிமை லைஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது 3 வருடத்திற்கு மேலாக உரிமை கொடுத்து அந்த இல்லத்தில் வேறொரு நபர் வசதியுரிமையை அனுபவிக்கும் அந்த காலம் அந்த சொத்து அதன் உரிமையாளரிடம் திரும்ப வரும்போது கழிந்துவிடும் ஆனால் உரிமையாளர் வசதி உரிமையை உடைக்கும் வழக்கை உரிமை திரும்ப பெற்ற 3 வருடத்திற்குள்ளாக தாக்கல் செய்ய வேண்டும் பிரிவு 27 அனுபவ உரிமை கோரும் வழக்கு கால வரையறைக்குள் தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் உரிமை பறிபோய்விடும் பிரிவு 29 இந்த சட்டம் பிரிவு 25 இந்திய ஒப்பந்த சட்டத்தை பாதிக்காது சிறப்பு அல்லது உள்ளூர் சட்டங்கள் கால வரையறை குறிப்பிட்டிருந்தால் பிரிவு 3 அந்த சட்டத்தின்படி செயல்படும் பிரிவு 4 தொடங்கி பிரிவு 24 வரை அனைத்தும் அந்த சட்டம் அனுமதிக்கும் அளவுக்கு அமல்படுத்தப்படும் திருமணம் மற்றும் விவாகரத்து வழக்குகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது பிரிவு 25 மற்றும் 26 மற்றும் தூய்ப்புரிமை விளக்கம் இந்திய வசதியுரிமை சட்டம் பொருந்தும் எல்லைகளுக்கு பொருந்தாது திரையில் காணும் உதாரணத்தை படிப்பதன் மூலமாக பிரிவு 30 தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பிரிவு 31 காலவரையறை சட்டம் கீழ் உள்ள காலவரையறை காலாவதியாக இருந்தால் 1963 சட்டத்தின் கீழ் எந்த வழக்கும் தொடுக்க முடியாது காலவரையறை சட்டம் 1963 வருவதற்கு முன்பாக உள்ள வழக்கு மேல்முறையீடு விண்ணப்பம் ஆகியவற்றுக்கு இந்த சட்டம் பொருந்தாது இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது யாருக்கு பயனா இருக்குமோ அவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கட்டறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி